ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நீங்கள் எப்போ தான் வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சற்று முன் மாலையில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளிகளுக்கு மாணவர்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று உத்தரவிட முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் அக்டோபர் 2 பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்திற்கு வாரந்தோறும் 50 லட்சம் தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அரசு துறையில் பணிபுரிந்து கடந்த 2020-21 ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அதிக அளவு கிராஜுவிட்டி மற்றும் விடுமுறை கொடுப்பனவுடன் சுமார் 4% முதல் 7% வரை DA பெறுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் விடுபட்ட 9 ஊரக உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் 6 மற்றும் 9 நடைபெற உள்ள நிலையில் அடுத்து வரும் 4 நகர்ப்புற தேர்தலை நடத்த முடிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு அவகாசம் அளிப்பது குறித்து புதிய பிரமாண பத்திரத்தை 2 தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 8 வரையிலான பள்ளிகள் திறப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளதை அடுத்து வரும் அக்டோபர் மாதத்திற்குள் முதல் டோஸ் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்து 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் தொழிற்கல்வி படிக்கும் மாணவர்களின் கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், கலந்தாய்வு கட்டணம் ஆகிய அனைத்தும் தமிழக அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் JPR கல்வி அறக்கட்டளை ஆக்கிரமித்திருந்த 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். BE/BTECH படிப்புகள் மாணவர்கள் சேர்வதற்கான கவுன்சிலிங் வரும் 27 தொடங்கப்பட உள்ளது. மேலும் இது 4 நடக்கும் இருக்கும் நிலையில் இதற்கான கவுன்சிலிங் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானம் இன்று முதல் நாளொன்றிற்கு 8,000 இலவச தரிசன டோக்கன்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை அனைத்து அன்னதானம் வழங்கும் கோயில்களிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 3 மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 34,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 63.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.